நாம் ஆராதிக்கிற தேவன் பலவீனம் உள்ளவர் அல்ல. நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் எதையும் செய்ய பலனற்றவர் அல்ல. நம் தேவன் அற்புதங்களை செய்கிறவர். நம் விசுவாசத்தோடு அவர் சார்ந்து கொண்டால் பொருளாதார நெருக்கடியை தேவன் மாற்றுவார். அல்லேலூயாம். இன்றைக்கு கர்த்தரை பார்த்து சொல்கிறார், ஒருவேளை உங்கள் வீட்டில் வருமானம் குறைவாக இருக்கலாம், தேவை சந்திக்கப்பட முடியாமல் ஒரு அற்பமான ஒரு பொருளாதார வாழ்க்கை வாழலாம். என் வீட்டில் பணம் இல்லைன்னு தான் என் உறவுகள் கூட நீ வெறுக்கிறது. என் வாழ்க்கையில் பண வசதி இல்லைன்னு சொல்லி தான் நான் தூக்கி எறியப்படுகிறேன். என் வாழ்க்கை இவ்வளவு கடன் பிரச்சனை, இவ்வளவு காரியம் கடன் அடைக்கிறேன், என் தேவை சந்திக்கப்படுறதில்லை. விசுவாசிங்க, கர்த்தரை முழுமையாக சார்ந்து கொள்ளுங்க. அவசரப்பட்டு சுயபுத்தியில் ஓடாதீங்க. பொறுமையை காத்திருந்தால் கட்டாயம் கர்த்தர் இந்த பொருளாதார நெருக்கடியிலிருந்து நம்மை தூக்கி எடுப்பார். அல்லேலூயா. யோவான் 5:5 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். இங்கே ஒரு மனுஷன், அதாவது எருசலேம் ஆலயத்தில் பெதஸ்தா என்கிற குளத்தின் அருகில் அநேக வியாதிகள் இருக்கிறார்கள். அதில் ஒரு மனுஷன் இருக்கிறான். அவன் எத்தனை வருஷமாக படுத்திருக்கிறானா? 38 வருஷமாக வியாதியோடு படுத்திருக்கிற அந்த மனிதனை இயேசு பார்த்தார். அவன் எந்த நிலைமையில் இருந்தான்? 7 சொல்கிறது, அந்த வியாதிஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை, நான் போகிறதுக்குள்ள வேறொருவன். இதுதான் அந்த மனுஷனே மனநிலை. ஆண்டை கேட்கிற, நீ சுஸ்தமாகணும்னு விரும்புறியா? அந்த நாட்களிலே ஜனங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. என்ன அப்படின்னா, திடீர்னு வானத்திலிருந்து தூதன் இறங்கி என்ன செய்வான், அந்த குளத்தை ஒரு கலக்குவான். கலக்கின உடனே யார் முதல்ல அது உள்ளே குதிக்கிறாங்களோ அதில் எப்படி எப்படி வியாதிஸ்தனாக இருந்தாலும் சுகமாயிடுவாங்க, ஒரு நம்பிக்கை அவளுக்கு இருந்துச்சு. இப்போ ஆண்டை கேட்குற, நீ சுகமாக விரும்புறியான்னு கேட்ட உடனே அவன் சொல்கிறான், பாருங்க, நான் விரும்புகிறேன், 38 வருஷமாக விரும்புகிறேன், ஆனால் எனக்கு உதவி செய்யறதுக்கு யாருமே இல்லை. 38 வருஷத்துக்கு முன்பு இந்த மனுஷ குடும்பத்தோடு இருந்தவன் தான், குடும்பத்தோடு வாழ்ந்தவன் தான். ஆனால் இன்னைக்கு குடும்ப உறவுகள் என்ன செஞ்சவனை தூக்கி இருந்துச்சு. அவன் சொல்கிறான், பாருங்க, எனக்கு யாருமே இல்லை. உறவுகள் இருந்தது உண்மைதான், மனிதர்கள் ஒத்தாசை இருந்த உண்மைதான், உலகம் நேசித்தது உண்மைதான். ஆனால் இன்னைக்கு அந்த அன்பை எதிர்பார்க்கிற உலக அன்பை என்ன செய்தது? ஏமாற்றினது. இந்த மனுஷன் நிலைமை என்ன அப்படின்னா, ஏமாற்றமும் தோல்வியும் நிலை நிறைந்த பாதையில் பயணம் பண்ணுகிறவன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு பக்கம் ஏமாற்றம், என்ன ஏமாற்றம், என் நேசிப்பதுக்கு ஒருவருமே இல்லை, யாராவது நேசிக்க மாட்டாங்கன்னு எதிர்பார்க்குறேன், எதிர்பார்த்து ஏமாந்து போனேன். என் குடும்பம் என்னைக்கு நான் வியாதியஸ்தனாய் மாறினேனோ அன்னைக்கு வந்து என்னை போட்டுட்டு போன குடும்பம் தான். இன்னும் என்ன செய்யல, என்னை தேடி வந்துருந்தா என்ன குளத்தில் விட்டுருப்பாங்கல்ல. என்னை அன்பு காட்டுறதுக்கு ஒருவருமே, நான் அன்பை எதிர்பார்க்குறேன், எதிர்பார்த்து நான் ஏமாந்து போனவன். ஒரு பக்கம் உலக அன்புக்காக ஏங்கி ஏமாந்து போனவன் இந்த மனிதன். இன்னொரு பக்கம் நான் போகலான்னு நினச்சா என்னால் என்ன செய்ய முடியல, போக முடியல, நான் எவ்வளவோ முயற்சி எடுக்கிறேன், என் வாழ்க்கையில் தோல்வி. சில நேரங்களில் நம் எல்லாருமே இப்படி பாதை என்ன செய்வோம், கடந்து போகணும். வரும் ஏமாற்றங்களும் தோல்விகளும் நிறைந்த பாதை நம் வாழ்க்கையில் எப்பொழுதும் உண்டு. நாம் நேசிக்கிறவர்கள் நம்மை வெறுக்கும் போது, அல்லது நாம் எதிர்பார்க்கிற இடத்திலிருந்து அன்போ அல்லது நமக்கு உதவியோ ஒத்தாசையோ நமக்கு வராத பொழுது உள்ள கட்டாயம் என்ன செய்யும், நான் எவ்வளோ நேசித்தேன் அவங்கள, ஆனால் அவங்க என்ன செய்யலை, நேசிக்கலை, புரிந்து கொள்ள யாருமே இல்லையே. ஏமாற்றம் நம்ம வாழ்க்கையில் அநேக நேரங்களில் இந்த ஏமாற்றமான சூழ்நிலை என்ன செய்யும், ஒரு எதிர்பார்ப்போம், எதிர்பார்க்க கிடைக்கல என்ன செய்தோம், உள்ளோம் ஏமாந்து போய்டும். இவங்க உதவி செய்வாங்கன்னு எதிர்பார்த்தேன், ஏமாந்துட்டேன். இவங்க என்ன நேசிப்பாங்கன்னு எதிர்பார்த்தேன், இவங்க கடைசுரியன் கூட இருப்பாங்கன்னு எதிர்பார்த்தேன், இவங்க என்ன புரிஞ்சுக்குவாங்கன்னு எதிர்பார்த்தேன், இவங்க என்ன கை கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தேன். ஆனால் யாரை நான் நம்புனனோ அவங்க தான் என்ன செய்தாங்கன்னு ஏமாற்றி விட்டார்கள். இந்த ஏமாற்றங்கிறது எந்த மனிதனாலும் லகுவாக ஏற்றுக்கொள்ளவே முடியும், உண்மைதானே? எந்த மனிதனாலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆண்டவர் இயேசுவே பாருங்க, யூதாஸ் வந்து காட்டி கொடுக்குறான், முத்தம் கொடுக்குறான். அவனை பார்த்து என்ன கேட்டார், சிநேகிதனே, அன்பினாலையா என்னை காட்டி கொடுக்குற, எவ்வளோ ஒரு இருதயம் உடஞ்சிருக்கார் யோசித்து பாருங்க. அவர் மனுஷகுமாரனை வந்தவர், இந்த யூதாஸை ரொம்ப நேசித்தார். இவன் 13 பாருங்க, 13 கடைசுவரிக்கு அன்பு வைத்தார். அவர் காட்டின அன்புக்கு பதில் அங்கிறது என்ன வரல, அன்பு வரல. இயேசு யூதாஸை கடைசி நாட்களை பார்க்கும் பொழுது அன்புக்குரியவனாக பார்க்குறாரு. ஆனால் யூதாஸ் இயேசு எப்படி பார்த்தான் தெரியுங்களா, 30 வெள்ளிக்காசாக பார்த்தான். எப்படி பார்த்தான் இயேசு யூதாசை பார்க்கும்போது, என் அன்புக்கு
அன்புக்குரியவன் பார்க்குறாரு. யூதாஸ் இயேசு பார்க்கும்போது 30 வெள்ளிக்காசாக பார்க்குறான். நீர் 30 வெள்ளிக்காசு எனக்கு, நீர் யார் எனக்கு? இதாங்க உலகம். நாம் எதிர்பார்க்கிற அன்போ எதிர்பார்க்கிற காரியமோ இந்த உலகத்தில் அதிகமாக என்ன செய்யாது, அநேக நேரத்தில் ஏமாந்து போவோம். ஆதரவற்ற நேரம், இந்த மனுஷ நிலைமை அப்படி தான். 30 வருஷத்துக்கு முன்பு குடும்பத்தோடு இருந்தவன் இன்றைக்கி ஆதரவு இல்லாதவனாய், ஒரு அனாதையைப் போல எல்லாரோட தள்ளப்பட்ட ஒரு தோல்வி நிறைந்த வாழ்க்கையில் இவன் கடந்து போகும் பொழுது உள்ளமெல்லாம் உடஞ்சி விரக்தியில் பேசுகிறான், எனக்கு உதவி செய்ததுக்கு யாருமே, நான் ஒரு அனாதாண்டவரேன், என்னை பார்த்து கேட்குறீங்களா சுகமாகணும்னு. 30 வருஷமாக கிடக்கிறேன், உறவுகள் உண்டு ஆனாலும் அனாதையாக்கப்பட்டேன், எதிர்பார்த்தேன் ஏமாந்து போயிட்டேன், முயற்சி எடுத்தேன் தோல்விக்கு மேலே தோல்வி, என்னால் இனி வாழ முடியுமா, சுகம் கிடைக்குமா, எனக்கு எதையும் சொல்ல முடியும். ஏன்னா ஆண்டு என்ன கேட்குறாரு, சுஸ்தமாகணும்னு விரும்புறியா? ஆமாம், எஸ் ஆர் நோ அப்படி தானே சொல்லியிருக்கணும். ஆமாம், சுகமாக விரும்புகிறேன், இல்லை விரும்பலை. அவனுக்கு எதுவுமே சொல்ல தெரியல. ஏன் அப்படின்னா எதிர்பார்த்த 38 வருஷமா எதுவுமே வாழ்க்கையில் எனக்கு கிடைக்கு, இனி அது நடக்குமா நடக்காதா, கிடைக்குமா கிடைக்காதா, என் வாழ்க்கையில் மாற்றம் வருமா வராதா, எனக்கு எதுவுமே சொல்ல தெரியல. விரக்தியின் உச்சம், அநேக நேரங்களில் நாமும் விரக்தி உச்சத்துக்கு என்ன செய்திருவோம், போயிடும். ஆனால் அந்த சூழ்நிலை பாருங்க, இயேசு நம்ம தூக்கி எடுப்பதற்கு போதுமானவர். அல்லேலூயா. அவர் சொல்றார் பாருங்க, 8 வசனத்தையும் 9 வசனத்தையும் வாசிங்களேன். இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட, படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அந்த நாள் ஓய்வு நாளா இருந்தது. ஆண்டு பாருங்க, அவன் இருதயம் உடைஞ்சு போய் ஏமாற்றமும் தோல்வி அவன் சூழ்ந்திருக்கிறத பார்த்து இயேசு தேடி வந்தார். கவனிங்க, ஏராளமான வியாதிசல் இருக்கிறாங்க. ஆனால் வேதம் சொல்லுகிறது, 38 வருஷம் வியாதியாக இருக்கிற கொடுத்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான், படுத்திருந்த அவனை இயேசு கண்டு. எங்க ஏராளமான வியாதிசம் கிடக்கிறான், அந்த குலஞ்சுத்தியே அது ஒரு ஹாஸ்பிட்டல் போல கிடக்குது, பலதரப்பட்ட வியாதி. ஆனால் இயேசு அவனை கண்டார். அவனை கண்டு அப்படின்னு அர்த்தம்னா, அவன் தோல்வி அவன் ஏமாற்றமான அவன் இருதயத்தை இயேசு பார்த்தார். அவன் பயணம் பண்ணி அந்த கடினமான பாதையை கத்தர் அறிந்தார். இன்னைக்கு கத்தவனை பார்த்து சொல்கிறார், அநேக ஏமாற்றங்கள் வாழ்க்கையில் இருக்கலாம், சில மனிதர்களை ஏமாற்றி இருக்கலாம், சில உறவுகளை ஏமாற்றி இருக்கலாம், நீங்கள் எதிர்பார்த்த அன்பு கிடைக்காம நீ ஏமாற்றப்பட்டு இருக்கலாம், நீங்கள் எடுத்த முயற்சியெல்லாம் தோல்வி 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 தோல்வி, என் வாழ்க்கையே ஒரு தோல்வி தான் நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்கலாம். என்னை புரிஞ்சுக்கிறதுக்கு யார் இல்லை, என் நேசிக்கிறதுக்கு யார் இல்லை, என் வாழ்க்கையில் எல்லா பக்கம் ஏமாற்றம். கர்த்தர் உங்களை தேடி வந்திருக்கிறவர், அந்த பாதையிலிருந்து கர்த்தர் நம்ம தூக்கி எடுக்க உண்மை இல்லவர். அல்லேலூயா. இந்த உலகம் எப்பொழுது நம்ம ஏமாற்றுகிற உலகம். ஒருவேளை சில சந்தர்ப்ப சூழ்நிலைகள் மாறும் பொழுது, உங்கள் சூழ்நிலைகள் மாறி இருக்கலாம், ஜனங்களால் ஏமாற்றப்பட்டு வஞ்சிக்கப்பட்டிருக்கலாம், அநேக காரணம் தொற்று போயிருக்கலாம். இன்றை கத்தர் உங்களை தூக்கி எடுத்து, எதனால் நீங்கள் தொற்று போனீர்களோ, எதனால் ஏமாற்றப்பட்டீர்களோ, அதிலே கத்தர் அற்புதம் செய்து தலையை உயர்த்த கத்தர் உண்மையில்லவர். அல்லேலூயா. 38 வருஷம் கடினமான பாதை கடந்து போன அந்த மனுஷன் வாழ்க்கையில் ஒரு விடுதலை கத்தர் கொடுத்தார். ஏமாற்றின ஜனங்களும் வஞ்சித்த ஜனங்களும் தூக்கியிருந்த ஜனங்களும் அவனை கண்டு ஆச்சரியப்படும்படி, அவன் தேவாலயத்தில் போய் கத்தரை மகிமைப்படுத்துகிறான், எல்லாருக்கும் ஆச்சரியம், இவன் எப்படி வந்தான், இவன் எப்படி கடை வந்தான், இவன் கத்தர் ஆச்சரியப்படும்படி அவன் வாழ்க்கையை மாற்றினார். அல்லேலூயா.